Hi friends, இன்னைக்கு வந்து வாஃபிள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வாஃபிள் எப்படி வந்து வாஃபிள் மேக்கர் இல்லாம எப்படி நம்ம சிம்பிளா வீட்ல பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு வந்து பால் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கறேன். காச்சாத பால் தான் நான் எடுத்துக்கேன். இது கூடவே வந்து பேக்கிங் பவுடர் இருக்குல்ல அது வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு இருந்தா போதும் அதே மாதிரி salt ஒரு பிஞ்ச் அளவு போட்டா போதும் பவுடர் பண்ண sugar இருக்குல்ல அது வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பவுடர் பண்ண sugar வந்து நான் வீட்லயே தான் நார்மலான sugar-அ பவுடர் பண்ணிக்கிட்டேன் இது கூடவே மெல்ட் பண்ண பட்டர் இல்லனா ghee இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம் இதெல்லாம் mix பண்ணிட்டு அப்புறம் மைதா மாவு வந்து ஒரு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்க போறேன் இதையும் சேர்த்து கட்டி இல்லாம நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இது mix பண்ணவே சரி உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருந்தா பால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு அரை கப் போல ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க கட்டி இல்லாம இருக்கணும் நான் டோட்டலா பால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரை கப்பும் அதுக்கு அப்புறம் ஒரு அரை கப் சேர்த்திருக்கேன் டோட்டலா வந்து ஒரு 1 கப் அளவுக்கு இதல பால் சேர்த்தேன் இந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி நீங்க பால் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இந்த மாவு இத வந்து நம்ம வீட்லயே குளிப்பணியார கல் இருக்குலையா அதுலயே நம்ம இன்னைக்கு போட்டு எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் pan வந்து கொஞ்சம் சூடு ஆன விடனியே இந்த மாவு ஊத்தி எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கொஞ்சம் thin லேயரா இருந்தா உங்களுக்கு கிறிஸ்பியா வேணும் அப்படினா கொஞ்சம் தின்னா போட்டுக்கோங்க கொஞ்சம் திக்கா வேணும் அப்படிங்கறவங்க கொஞ்சம் திக்காவே நீங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஊத்தி எடுத்துக்க போறோம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து கொஞ்சம் pan சூடானதுக்கு அப்புறமா இந்த பேட்டர் ஊத்திட்டு நீங்க ஸ்ப்ரெட் பண்ற டைம்ல கொஞ்சம் फ्लेம வந்து ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் फ्लेம் வச்சிட்டு நீங்க கொஞ்ச நேரம் மூடி போட்டாலே போதும் இது சூப்பரா வெந்துடும் இந்த மாதிரி நான் எல்லா வாஃபிள்ஸும் போட்டு எடுத்துக்க போறேன் நல்ல மேல வந்து கிறிஸ்பியாவும் நடுல வந்து சாஃப்ட்டாவும் இருக்கும் இது இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன் பார்த்தாலே தெரியும் நம்மளோட பபிள்ஸ் வாஃபிள் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு இப்போ வந்து இந்த வாஃபிள் வந்து சும்மாவே சாப்பிணும்னா சும்மாவே சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் ரிச்சா இதை வந்து எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு நியூட்ரலாக எடுத்திருக்கேன் நியூட்ரலாக தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை சாக்லேட் சிரப் ஹர்ஸ்லி சிரப் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சாக்லேட்டே நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக கூட வந்து அது கொஞ்சம் திக்காக இருக்கிறனால அதுக்குள்ளே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் அந்த வாஃபிள்ஸில் வந்து நீங்கள் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா வாஃபிள்ஸ்லையும் நம்ம தடவிக்கலாம் தடவிட்டு இப்போ ரெண்டு வாஃபிள்ஸ் வந்து இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு கூட வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு க்ரீம் நான் வந்து இன்னைக்கு வீட்லேயே பீட் பண்ண க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ க்ரீம் கூட சர்வ் பண்ண போகிறேன் இது கூட இன்னமும் வந்து சூப்பராக இருக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் கூட நீங்கள் மேலே ஸ்கூப் வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் நான் நம்மளோட பபிள்ஸ் வாஃபிள் வந்து வீட்லேயே சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என் எப்பயாச்சும் குழந்தைங்கள்லாம் ஆசைப்பட்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே சாக்லேட் சிரப்லாம் வேணாம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட ஹனி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ